திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். இந்தியாவிலே 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதின மாணவ மாணவிகளில், குறிப்பாக 2021-22 பொது தேர்வை எழுதினவர்களில் 35 லட்சம் மாணவர்கள் 11ஆம் வகுப்பிற்கு தேர்ச்சி பெறவில்லை அல்லது 11ஆம் வகுப்பை அவர்கள் சென்றடையவில்லை என்று சொல்லி மத்திய கல்வி அமைச்சகம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதை குறித்து பார்க்கும் பொழுது நம்முடைய தேசத்திலே கல்வி தொடர்ந்து பிள்ளைகளுடைய உயர்கல்வி பாதிக்கப்பட்டு வருகிறது எண்ணி அதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, 35 லட்சம் மாணவர்களில் சுமார் 27.5 லட்சம் பேர் தேர்வினை எழுதவில்லை என்றும், மட்டுமல்ல 7.5 லட்சம் பேர் அடுத்த வகுப்பிற்கு தேர்ச்சி பெறவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே இதை குறித்து பார்க்கும் பொழுது குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத், சத்தீஸ்கர் உட்பட 11 மாநிலங்களிலே 85% இடைநிற்றலிலே இந்த பள்ளிகள் காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அவைகள் மட்டுமே 85% இடைநிற்றலுக்கு தகுதியானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட 11 மாநிலங்கள் தான் இதற்கு தகுதியானவை என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய தேசத்திலே தொடர்ந்து பிள்ளைகளுடைய உயர்கல்வி பாதிக்கப்பட்டு வருகிறதை எண்ணி எல்லா பிள்ளைகளும் நல்ல தரமான கல்வி பெற மட்டுமல்ல, மத்திய கல்வி அமைச்சகத்தினுடைய வல்லுநர்கள் இதை குறித்து சில தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் ஆசிரியர்களுக்கு முன் அளிப்பு வழங்கப்பட வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும், மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கு போதுமான கல்வி பயிற்சியும் கூடுதல் அளிக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு நம்முடைய மத்திய மாநில கல்வித்துறை அமைச்சகங்கள் கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்க ஜெபிக்க வேண்டும். சுமார் பயிற்சி பெற்ற ஸ்டேட் போர்டு பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் 12 லட்சம் பேர் மட்டுமே இருக்கிறார்கள் என்றும், ஒவ்வொரு பள்ளிக்கும் 10 ஆசிரியர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே கூடுதல் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும், அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அதே போல சுமார் 4.5 லட்சம் மாணவர்களுக்கு, அதாவது திறந்தவெளி கல்வியிலே அவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இதை குறித்த விழிப்புணர்வும் பயிற்சியும் கூடுதல் பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது என்றும், அதற்கு அதிக கவனம் செலுத்த மத்திய மாநில அரசு முயற்சி எடுக்க, எல்லா பிள்ளைகளுக்கும் தரமான கல்வி வழங்கப்பட நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் கல்வி என்பது முக்கியமான ஒரு காரியம். இதற்காக கருத்தாக ஜெபிக்க இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே 10ஆம் வகுப்பு முடித்து ஆண்டவர் 11ஆம் வகுப்பிற்கு செல்லக்கூடிய தேர்ச்சி பெறுகிற அல்லது தேர்ச்சி பெற முடியாமல் ஆண்டவர் கல்வி கற்க முடியாமல் நின்று போனவருடைய எண்ணிக்கை 35 லட்சத்தையும் கடந்த ஆண்டுகளிலே அந்த விகிதத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை இந்த சூழ்நிலை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எல்லா பிள்ளைகளும் உயர்நிலை கல்விக்கு கடந்து சென்று நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் தேசத்தின் முன்னேற்றத்திலே பங்களிக்க நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு ஆண்டவரை போட்டி போட்டுக்கொண்டு சமுதாயத்திலே ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக கூலி வேலை செய்கிறவர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் பொழுது இத்தனை மாணவ மாணவிகள் ஆண்டவரே 11ஆம் வகுப்பிற்கு ஆண்டவர் அதுவும் 35 லட்சம் பேர் ஆண்டவரே தேர்வு எழுதவில்லை அல்லது பயிற்சி பெற்று போகவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாற வேண்டும். வரும் நாட்களிலே
தேவையான கூடுதல் ஆசிரியர்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட, ஒவ்வொரு பள்ளியிலும் நியமிக்கப்பட ஆண்டவர் இதற்கு எங்களுடைய மத்திய மாநில அரசு கூடுதல் நடவடிக்கை எடுக்க ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே தகப்பனே தேசத்திலே அதிகரித்து வருகிற ஆண்டவரே தகப்பனே இந்த கல்வி கற்காத சூழ்நிலை அல்லது பள்ளியை பாதியிலே நிறுத்துவது இடைநிலை கற்றல் ஆண்டவரே தகப்பனே இதெல்லாம் ஆண்டவரே தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. எல்லா பிள்ளைகளும் தொடர்ந்து மேல் படிப்புக்கு கடந்து செல்ல நீங்க கிருபை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.